that each child will carry with them as they grow older, they
Roma, become adults, have their own children, and they will properly and perpetuate that joy and confidence in themselves through everything they do. And that, my dear, lovely people who have been doing this amazing service for so many years, is the greatest achievement that anyone has. I said I'm delighted to be here. I must have one word. I'm honored to be here. I'd like to also express my appreciation to every parent that has worked with me. Because I know as a parent how much of, open-mindedness and how much of confidence that we must have as a teacher to handle my child and say, I know that my child is in the same class. So I'm very happy. It's obvious that you've chosen to trust the right people with your precious treasures. And my only request or suggestion would be, each one of you, no matter whether you're still a student, you're studying and learning and growing with Yoga, with Kalamandi, is to spread the word. Is to bring as many more children as possible to this wonderful place so that everyone can be touched by this moment. I really have no words beyond this. This is such a beautiful place, such a beautiful history and legacy that you're all creating. And more than congratulations, I want to express my heartfelt gratitude to everyone. The more happy and the more confident our children are, the safer and more beautiful our world and our home will be. So to each and everyone who has been a part of this journey and who is and will be a part of this journey, I would like to offer you, as I said, congratulations given to us, my gratitude, and my prayers for your continued success, good health, and happiness. Thank you so much for allowing me to be a part of this, to share with such joy and laughter and richness of that. And looking forward to many, many more milestones. Thank you so much. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கலாமஞ்சலி இந்த நிறுவனத்தில் நடந்துட்டுக்கிற வந்து ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு சென்டர், அதாவது ஒரு நீ சாமி நடத்தணும் அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா குழந்தைங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது, டீச்சர்ஸ் காட்டிக்கு கொண்டு ஒவ்வொருத்தருங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த ஒரு உற்சாகம் பார்க்கும்போது, ஏன் நடத்துகிற ஜெயஸ்ரீ அவங்க தில்லி துள்ளி துள்ளி என்ன வேலையும் செய்யறது பார்க்கும்போது, கண்டிப்பாக இது அவங்க வேலையாகவே எடுத்துக்கிற அப்படின்றது நான் புதுசாக நினைக்கிறேன். சீரியஸாக சொல்லணும்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஸ்கூல் மூலமாக சர்டிஃபிகேட் மூலியமாகவோ இல்லை மார்க்ஸ் மூலியமாக மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்புறது ரொம்ப தவறான விஷயம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அந்த திறமைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களாக இருந்த நம்ம கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஊக்கம் நமக்கும் பண்ணும். இது நம்மளுடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலை இத்தனை வருஷம் பண்ணிட்டுருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சமூக சேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ரொம்ப ஒரு அழகான அருமையான ஒரு தன்னம்பிக்கையுடன் வளரும். தன்னம்பிக்கையோடு வளர்ந்த ஒரு குழந்தை நாளைக்கு நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு தூணாக நிற்க போகிற ஒரு ஒரு அடல்டன்ஸாக சொல்லுங்கள், ஒரு சிட்டிசன். மிஸ்ஸு ஜெயஸ்ரீ அவங்களோட ஃபேக்கல்ட்டி, இந்த ஆர்கனைசேஷனில் இந்த கலாமஞ்சலி ட்ரஸ்ட்டில் ஒவ்வொருத்தருமே செய்கிற இந்த சேவை நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு குழந்தைங்களோட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டும். நன்றி.